அதுக்கு தலைப்பு வந்து நையாண்டி தர்பான்னு கொடுத்துருக்கேன் நான். காவல் நிலையம் சென்றதுண்டா? இல்லை. நூல் நிலையம் சென்றதுண்டு. நீதிமன்றம் சென்றதுண்டா? இல்லை. பட்டிமன்றம் சென்றதுண்டு. சிறைவாசம் சென்றதுண்டா? இல்லை. வனவாசம் சென்றதுண்டு. அடிதடியில் இறங்கியதுண்டா? இல்லை. அடிதடியை விளக்கியதுண்டு. சாராயம் காய்ச்சி அனுபவம் உண்டா? இல்லை. கசாயங்காட்சி அனுபவம் உண்டு. பொது சொத்தை சேதப்படுத்தியதுண்டா? இல்லை. பொது சொத்தை பாதுகாத்ததுண்டு. போராட்ட களத்தில் குதித்ததுண்டா? இல்லை. பொது பணியில் குதித்ததுண்டு. பணப்பட்டுவாடா செய்ததுண்டா? இல்லை. அதை தடுக்க எத்தனித்ததுண்டு. கட்ட பஞ்சாயத்து செய்ததுண்டா? இல்லை. அதை வெற்றி மொட்டை கடிதாசி எழுதியதுண்டு. கூட்டுக் கொள்ளையில் இறங்கியதுண்டா? இல்லை. கூட்டுக் கொள்ளையரை காட்டி கொடுத்ததுண்டு. கூசியாலை தேடி போனதுண்டா? இல்லை. வாத்தியாரை தேடி போனதுண்டு. கரை வேட்டி கட்டும் பழக்கம் உண்டா? இல்லை. கரைவடியாத கரமாய் திகழ்ந்ததுண்டு. மேடை போட்டு மைக்கில் கத்தியதுண்டா? இல்லை. ஜாடை மாடையாய் பேசி பழகியதுண்டு. இப்படி அரசியலின் அடிப்படையே தெரியாமல் எப்படி நீ அரசியலில் குதிக்க ஆர்வம் காட்டுகிறாய்? இப்படி அரசியலின் அடிப்படையே தெரியாமல் எப்படி நீ அரசியலில் குதிக்க ஆர்வம் காட்டுகிறாய்? பதில் சொல்றார் அவர். எங்களூர் வட்ட செயலாளர் ஸ்கார்பியோவிலும் பகுதி செயலாளர் பாச்சியனரிலும் ஒன்றிய செயலாளர் இனோவாவிலும் மாவட்ட செயலாளர் மிச்சுபிசுவிலும் எம்எல்ஏ பென்சிலும் எம்பி ஆடியிலும் மந்திரி ஜாக்குவாரிலும் பறப்பதை பார்த்து எனக்கும் அதேபோல் பறக்க நீண்ட நாளாய் ஆசை. என் ஆசையை விட்டு செல்லுங்கள், அதை நிறைவேற நீண்ட காலமாகலாம். இப்போது நடிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள நாயகன்களே முதல் மந்திரி ஆசையில் இருக்கும்போது கவிதை தொழிலில் ஈடுபட்டுள்ள நான் கடைநிலை கிளை செயலாளராக கடவாதா என்ன? நான் கடைநிலை கிளை செயலாளராக கடவாதா என்ன? நன்றி, வணக்கம்.